வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா. உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் வளிமண்டல மேல் அடுக்கு சுழற்சி நிலவுகின்ற காரணத்தினால் 2 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, 2 மாவட்டங்களில் மிக கனமழை, 8 மாவட்டங்களில் கனமழை என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமடைய தொடங்கியிருக்கிறது. கடந்த 21ஆம் தேதியே தொடங்கியிருந்தாலும் கூட நவம்பர் மாதத்துடைய முதல் வாரத்துலதான் அது தீவிரமடைய தொடங்கியிருக்கிறது. அதன் காரணமாக தமிழகத்துடைய பல்வேறு இடங்களிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. அந்த வகையில 4 நாட்களுக்கு தமிழகத்துல கனமழை தொடரும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நீலகிரி, கோவையுடைய மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாக ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. நாளையிலிருந்து 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவுமே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களான நீலகிரி, கோவை, திருப்பூர் போன்ற மாவட்டங்களுக்கு தான் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்த நாளும் அதே போல நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்ல தான் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மழை படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போதைய அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இடி மின்னலோட கூடிய மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் மிகவும் குறைவாக தான், 32 டிகிரி செல்சியஸ் அந்த அளவு ஒட்டிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 24 மணி நேரத்திலயும் நம்ம பார்த்தோம்னா கோவையை ஒட்டி இருக்கக்கூடிய, கோவை நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் கனமழையானது பெய்திருக்கு. குறிப்பா வால்பாறையில 13 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. வீரபாண்டி, தொண்டி போன்ற இடங்கள்ல தலா 11 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகியிருக்கு. இப்படியாக வடகிழக்கு பருவமழை படிப்படியாக வலுவடைய தொடங்கி இருக்கும் நிலையில நவம்பர் மாதம் முழுவதுமே நல்ல மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் நமக்கு சொல்றாங்க. ஆனா இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்பின்படி இந்த மாதம், அதாவது நவம்பர் மாதத்துல சராசரியை விட சற்று குறைவான மழைதான் தமிழகத்துல பதிவாகும் அப்படின்ற கணிப்பு தான் வெளியாகி இருக்கிறது. அதே போல நமக்கு எல்மினோ கண்டிஷன் இந்த ஆண்டு வந்து நிலவுது. ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு நமக்கு எல்மினோ நிலை வந்து இருந்தது. அந்த நிலையானது தற்போது மீண்டும் வந்திருக்கிறது. எல்மினோ நிலை இருக்கிறதுனால வடகிழக்கு பருவமழை தமிழகத்துல வலுவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எம்ஜேஓ அப்படின்ற கடல் சார்ந்த அலைவும் நமக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்துல நவம்பர் மாதத்துடைய பிற்பாதியில வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக கனமழை முதல் மிக கனமழை வரை தொடர்ந்து பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த மழைக்கான காரணம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இப்போதைக்கு வங்கக்கடலையும் அரபிக்கடலையும் எந்த ஒரு சலனங்களும் கிடையாது. அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியோ, மண்டலமோ, புயலோ அந்த மாதிரி எந்த ஒரு சலனங்களும் கிடையாது அப்படின்றதுனால வடகிழக்கு பருவ காற்றினாலேயே நமக்கு நல்ல மழை பெய்து வருகிறது. வரும் நாட்கள்ல, அதாவது நவம்பருடைய பிற்பகுதியில கடற்பகுதியில நமக்கு ஏதாவது ஒரு சலனங்கள் உருவாகும் பட்சத்துல மழை பொழிவு படிப்படியாக இன்னும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வேதவள்ளி. வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா. உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.